வணக்கம்மா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ விடப்படலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நம்ம டெக் இது பண்ணி நேர்களை எனக்கும் வணக்கம். இங்கிலீஷ் வந்து இது வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் கேட்கல அப்படின்னாலும் வெளியே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து தமிழ் வந்து நம்ம ஈஸியாக அடையாளம் பார்த்துலாம், கிராமர் அதாவது இலக்கணம் என்ன அப்படின்னா. ஆனால் இங்கிலீஷில் வந்து நான் புக்குக்கு உள்ளே கொடுத்துருக்கேனால என்னென்ன கிராமர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ், அடுத்து வந்து வெக்காபுலரி என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராமர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முதல் யூனிட்டில் பார்ப்போம். முதல்ல வந்து வொக்காபுலரியில் வந்து சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ். இதில் வந்து ஹோமோஃபோன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ரெண்டு வார்த்தைகள் வந்து ஸ்பெல்லிங் வேறுபட்டிருக்கும், ஆனால் வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ஒன்றா இருக்கும், அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஸோ கன்ஃபியூசபிள்ஸ்னு இந்த ஆட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம போடுவோம். இதுவும் அதே மாதிரி தான், ப்ரொனன்சியேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வார்த்தைகள் வந்து வேறு அப்படிங்கிறது அந்த கன்ஃபியூசபிள்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பெருசல் வகுப்பு நம்ம ஏற்கனவே முந்ததான் வகுப்புகளில் படித்தது தான். அதுக்கடுத்ததாக ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சர்ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராமர் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சர்ஃபிக்ஸ் வந்து கிராமரில் வரக்கூடிய பாட்டு வந்து ஆனால் வெக்காபுலரிலேயே கொடுத்துட்டாங்க. கிராமரில் வந்து இப்போ வந்து டென்சஸ் நம்ம ஏற்கனவே லெவல்த்தில் வந்து ஃபுல்லாக படிச்சிருவோம். அதில் வந்து நீங்கள் புக்கில் பார்த்திங்க கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து லெவல்த்தில் நல்லா ஃபுல்லாக தர பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெக்க அதாவது ஒரு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லெவல்த்து புக் எடுத்து பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க டென்சஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சஸ் கொடுத்து அதுக்கான ஒரு சில எக்ஸசைஸ் அதாவது ஃபில்இன் த பிளாங்க்ஸ், அப்புறம் வந்து சூஸ் த கரெக்ட் டென்ஸ், அந்த மாதிரி சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த டென்சஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு வந்து லெவல்த்தில் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டு கேனு குட்டு வில்லு உட்டு ஷேல் ஷூட் இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச், அதாவது டைரக்ட் டு இன்டைரக்ட், டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு மாற்றுறது. இதுவும் நம்ம 11 வகுப்பில் படிச்சிருக்கோம். யூனிட் 2 பார்த்திங்கன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆனானிம்ஸ். அது போக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அது வந்து இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்து அதில் வந்து அவங்க வந்து ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு அஜெக்டிவோ ஒரு ஏதோ ஒரு நவனோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு நவனாக வச்சு ஒரு அஜெக்டிவாக வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து ஒரு வெர்போ இல்லை அஜெக்டிவ் ஃபார்ம்லேயோ இல்லை நவுன் ஃபார்ம்லேயோ ஒரு முழு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. கிராமர் பார்த்திங்கன்னா ப்ரிபோசிஷன் இருக்குது, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிபோசிஷனல் ப்ளேசஸ் இருக்குது. ப்ரிபோசிஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அபோ பிலோ ஆன் அட் இன் அந்த மாதிரி இது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரிபோசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அண்ட் கன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம போன அதாவது 11 வகுப்புகள் அதிகமாக வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இதுக்கு முந்தின 10 வகுப்புகளில் படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்டிவ்ஸ் அண்ட் லிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன புது டாபிக் அப்படின்னா, இது வந்து ஒன்றுமில்லை, அதாவது இந்த பட்டு அண்டு தேட் இந்த சென்டென்ஸுக்கு இடையில் ஒரு கனெக்டராக வருது இல்லையா, இதுதான் வந்து கனெக்டர்ஸ் அண்ட் லிங்கர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 பார்த்திங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரி இது என்ன அதிகம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா ஃபில்லிங் த பிளாங்க் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோ த்ரூ த லெசன் அண்ட் ஸ்பாட் த வேர்ட்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு 5 எக்ஸாம் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து அவங்களே ப்ராக்கெட்டில் எந்த பேரால் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது யூனிட் 3 உள்ள ப்ரோஸில் எந்த பேரால் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த லெசனுக்குள்ளே போய் அவங்க கொடுத்துருக்க அந்த வேர்டை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமானது அப்படிங்கிறது தான். இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படிங்கிறது கேட்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன பேரா கொடுத்துட்டு ஸ்பாட் த வேர்ட்னு கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோ த்ரூ த லெசன் அண்ட் ஸ்பாட் த வேர்ட்ஸ் ஆப்போசிட் டு த மீனிங் அப்படின்னு. இது என்னன்னா இது இப்போ மேலே சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்படி ஆப்போசிட் ஆனது என்னென்னா ஒரு 4 வேர்ட்ஸ் இல்லை 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எந்தெந்த பேரா அப்படின்னு முந்தின சொன்ன மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து லெசனில் முந்தினது பார்த்திங்கன்னா லெசனில் அந்த வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து லெசனில் உள்ள ஒரு வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்னு சொன்னோம் அப்படின்னா லெசனில் பேரா 1 அதாவது பேராகிராஃப் 1 ஹாப்பின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லணும் அப்படின்னா சேட் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க, பேரா 1 ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பேரா 1 சேடோட ஆப்போசிட் இருக்கா அதாவது ஹாப்பி இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் இல்லஸ்ட்ரேட்டிவ் சென்டென்ஸ் ஆஃப் டிஸ்டிங்யூஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். இது என்னங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வார்த்தையே புரியல அப்படிங்கிறது தான். ஸோ பொறுமையாக நானும் பார்த்து ரிஃபர் பண்ணி சொல்கிறேன், நீங்களும் கிடச்சா சொல்லுங்கள் கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அதில் வந்து கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளஸ்டர்ஸ் வச்சு தான் மெயினாக ஏதாவது டாபிக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் கிவன் இந்த ப்ராக்கெட். இது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கீழே ப்ராக்கெட்டில் ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேஸ் வித் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆஃப் த நவுன்ஸ் கிவன் பிலோ. கீழே வந்து இதுவும் அதே மாதிரி தான், வந்து ஒரு நவுன் கொடுத்துருப்பாங்க, அந்த நவுனை வந்து அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில் இந்த எம்டி பாக்ஸ் வித் சூட்டபுள் வேர்ட்ஸ் அண்டர் த ஈச் வேர்ட் கிளாஸ். இதுவும் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நாலு எக்ஸாம்பிள் கொடுத்து எம்டி பாக்ஸில் வந்து அதாவது மூணு காலம் கொடுத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சைடில் எம்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த எம்டி பாக்ஸை நீங்கள் சூட்டபுள் வேர்டோட ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது லெசனில் கிராமர் பார்க்கலாம். கிராமர் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நம்ம லெவல்த்தில் படிச்சிருக்கோம், டென்த்லேயும் படிச்சிருக்கோம், ஸோ ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ராகேஷன்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து மூணு நாலு டைப் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அண்ட் போலார் கொஸ்டின்ஸ், அதோட இன்னொரு பேர் வந்து போலார் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், இதோட இன்னொரு பேர் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ், இதோட இதுக்கு வந்து ஒரே பேர் தான். அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா டேக் கொஸ்டின்ஸ், இந்த நான்கு வகை கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மூணாவது லெசனில் வந்து வொக்கேபுலரியில் ஸ்பாட் எரரும் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர், யூனிட் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபோரில் இடியம்ஸ், வொக்கேபுலரியில் இடியம்ஸ், பெர்சல் வேர்ப்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பொறுத்த வரைக்கும் இது இதில் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நியூவாக இருக்குது, அது என்ன சிமேட்டிக் நெட்வொர்க், இது என்ன அப்படிங்கிறது தெரியல, நானும் எனக்கு எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அடுத்து கிராமர் பார்த்தீங்கன்னா நாலாவது யூனிட் கிராமர் பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், இது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதாவது எக்ஸ்பிளமெண்ட்ரி, இன்ட்ராகேட்டிவ், அந்த மாதிரி சென்டென்சஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு, அதான் அந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் வந்து இந்த கீழே இருக்க மூணுமே வந்துடும், நான் டாட் போடாமல் விட்டுருக்கேன். சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், இந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான், அது கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து கண்டிஷனல் கிளாஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இஃப் கிளாஸ் அந்த ரிலேட்டடில் வரும். அஞ்சாவது யூனிட் பார்த்திங்கன்னா அஞ்சாவது யூனிட்டில் வெக்காபுலரி ஆனலாகி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறது வந்து இந்த வாட்டி புதுசாக இருக்குது, என்னங்கிறத ரிஃபர் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக. அடுத்து சஃபிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம முதலே பார்த்தோம், இங்கேயும் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஹோமோஃபோன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஹோமோனிம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்க தான் செய்யணும். ஐ திங்க் ஏதாவது ஒரு வேர்டோட மீனிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அது கூடயே சேர்ந்து அண்ட் ஹோமோகிராப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் என்ன அப்படிங்கிறது தெரில, பார்த்து தான் சொல்லணும். அடுத்து யூனிட் ஐந்தில் அதே இதில் வந்து வெக்காபுலரியில் கொலோகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் ஐந்தாவது யூனிட்டில் மட்டும் வெக்காபுலரி கொஞ்சம் எல்லாமே புது வெக்காபுலரியாக இருக்குது அப்படிங்கிறனால தான் அது வந்து நான் கண்டிப்பாக ரிஃபர் பண்ணி சொல்கிறேன். அடுத்த அஞ்சாவது யூனிட் கிராமர் பார்த்திங்கன்னா நான் ஃபைனிட்டி வெப் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மைன்ஸ், இது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டிட்டர்மைன்ஸும் வந்து டென்த்தில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, லெவல் த்ரீ ஒரு சில பார்ட்ஸில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் அதே இதில் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கிராமரில் யூனிட் ஐந்தில் பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆறாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஆறாவது யூனிட்டில் வந்து வெக்காபுலரியில் ப்ரொனன்சியேஷன், எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுறது, அதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு தெரியும், அதில் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிறது தெரியல. கிராமர் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் த வெர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அக்ரிமெண்ட் ஆஃப் வித் த சப்ஜெக்ட் வித் த வெர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிறது பொறுமையாக தான் பார்க்கணும், அதாவது வெர்ப் வந்து எப்படி ஒன்றி போகுது சப்ஜெக்டோட அப்படிங்கிறதா இருக்கும் அப்படின்னு நானாக வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து சொல்லலாம். ஸோ இந்த அனைத்து கிராமரோட டீட்டெயில்ஸ், எப்படி இந்த கிராமர்ஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இதுக்கெலாம் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து நம்ம போடுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்படி தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மெட்டீரியல், அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் கிராமர்ஸ் மெட்டீரியலும் இது போன்ற மேலும் பல மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே இது போன்ற பல மெட்டீரியல் உங்களுக்கு இன்னும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி.